வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவானைப் போல் யாராலும் அருள் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமானவர். அதனால்தான் தராசு போன்ற துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நமக்கு நன்கு தெரியும் நமது செய்கைகள் யாவும் பஞ்சேந்திரியங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று. ஐந்து வகையான உணர்வுகள் யாவன: பார்த்தல், கேட்டல், நுகருதல், ருசித்தல் மற்றும் ஸ்பரிசித்தல். நாம் நமது ஆறாவது அறிவை பயன்படுத்தி செயல்களை நிகழ்த்துகிறோம். சில காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறோம், சில காரியங்களை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் செய்கிறோம். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட தீய காரியங்களை மட்டுமே சனி பகவான் தனது 7.5 ஆண்டு காலகட்டத்தில் தண்டிப்பார். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாது செய்த சில தவறான காரியங்களுக்காக ஒருபோதும் சனி பகவான் நம்மை பெரிதாக தண்டிக்க மாட்டார். பொதுவாக சனி பகவானின் 7.5 ஆண்டு கோச்சாரமே மக்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் சனியின் கோச்சாரம் ஒவ்வொரு 2.5 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. இவ்வாறான கோச்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் 7.5 ஆண்டு காலத்தை தான் நாம் 7.5 ஆண்டு சனி என்று சொல்கிறோம். அதேபோல் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் இருப்பதை முறையே அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். சனி பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இவ்வாறான சனி பகவானின் கோச்சாரம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று துலாம் ராசியில் நிகழ்கிறது. அந்த ராசியில் 2/11/2014 வரை அவரின் சஞ்சாரம் அமைகிறது. இதனிடையில் வக்கர கதியிலும் பயணித்து இறுதியாக 2/11/2014 அன்று இந்த ராசியிலிருந்து விடைபெறுகிறார் சனி பகவான். ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இதுநாள் வரை தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து தொழில் ரீதியாக பல இன்னல்களை கண்டு வந்த தங்களுக்கு சற்று இளைப்பாற ஏதுவாக தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாயின் சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாகவே 11ஆம் வீடு லாபஸ்தானமாகும். அவ்விடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் நற்பலன்களை அளிக்கக்கூடியதாகும். அதுவும் தனது உச்ச வீடான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் தங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் அளிக்க வேண்டும். ஆனால் தங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயின் சாரம் பெறுவதால் சிறிதளவு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். தொழிலில் மிகுந்த நாட்டம் உண்டாகும். குழந்தைகளால் சுகப்பட முடியும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். ஓம் சனீஸ்வராய நமக என்று சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்யவும். ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் தங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் வக்ரம் பெறுகிறார் சனி பகவான். இது தற்காலிகமாக ஒரு 3 மாத காலமே. வக்ரம் பெறும் இக்காலத்தில் செவ்வாயின் சாரத்தையே ஏற்பதால் குழந்தைகளால் சுப விரயங்கள் உண்டாகும். மகன் மகளின் திருமண வாய்ப்புகள் இக்காலத்தில் சுப செலவுகளை உண்டு பண்ணும். ஆனால் அடிக்கடி இயலாமை உணர்வு தோன்றும். அதை தகர்த்தெறிவது நல்லது. நம்மால் முடியும் என்று எண்ண பழக வேண்டும். இக்காலம் இனிதாக செல்லும். வரவுக்கு மேல் செலவுகள் இக்காலகட்டத்தில் உண்டாகும். திட்டமிட்டு செலவிட பழக வேண்டும். ஊக வணிகம், பங்குச்சந்தை வியாபாரம் இக்காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம். பொதுவாக புதிய சூழ்நிலைகளை இக்காலகட்டத்தில் தவிர்க்கவும். இக்காலகட்டத்தில் செவ்வாய் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பூஜைகள் செய்யவும். பார்க்க www.astrovet.com மற்றும் மேற்சொன்ன பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும்.
2012 ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி முதல் 2012 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னியில் வக்ரகதியில் செல்லும் சனி பகவான் வியாபார மேன்மையை ஏற்படுத்துவார். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கலை ஆர்வம் கூடும். இசை கலைஞர்கள், சினிமா துறை கலைஞர்கள் ஏற்றம் காணுவர். விளையாட்டு வீரர்களும் இக்காலகட்டத்தில் பரிமளிக்க கூடும். குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். இதுவரை தங்கள் மனதை கஷ்டப்படுத்தி வந்த மகன் மகளின் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் கௌரவம் கிட்டும். பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். இரண்டாயிரத்தி 2012 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 2012 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். கன்னி ராசியில் 10ஆம் இடத்தில் இயல்பு நிலையில் செல்லும் சனி பகவான் தொழிலில் எதிர்ப்புகளை சந்திக்க வைப்பார். சிலர் தங்களை யாருக்கும் தெரியாமல் இரகசிய வேலைகளில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடும். மந்தன விவகாரங்களை கையாள வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். இக்காலகட்டத்தில் சிலர் பதவி உயர்வு வாய்ப்பினையும் பெறுவர். ஆனால் தொழிலில் பிரச்சனைகளை தவிர்க்கவோ ஒத்தி போடவோ முடியாது. சிலருக்கு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க தவறான காரியங்களை செய்யலாமா என்ற எண்ணம் கூட தோன்றும். ஆனால் அவ்வாறான சிந்தனைகளுக்கு இடமளிக்கக்கூடாது. ஏனென்றால் சனி பகவானின் சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் சீரான சுழற்சியில் இல்லாமல் பரமபதம் போல் ஏறுதலும் இறங்குதலும் என்ற வண்ணம் இருக்கும் என்பதால் அவ்வாறான எண்ணங்கள் விபரீதங்களை கொண்டு வரலாம். பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரும். இரண்டாயிரத்தி 2012 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 2012 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். ஏற்கனவே 2011 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சொல்லப்பட்ட பலன்கள் தற்போது பலனளிக்கும். பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். 2012 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2013 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகு சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் ராகுவின் சாரம் பெறும் சனி பகவான் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதே காலகட்டத்தில் 3 மாதத்திற்கு பிறகு ராகுவின் பெயர்ச்சியும் இடம்பெறுகிறது. ராகுவும் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். இதனால் தங்களின் வருமானம் உயரும். தாங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியளிக்கும். வாகன லாபம் உண்டு. தங்களின் செல்வாக்கு கூடும். தங்களின் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இயலும். விவசாயிகள் ஏற்றம் பெறுவர். தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம்.